Hi friends, என்ன ரெசிபி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா சிக்கன் சிக்கன் வடை தான் செய்ய போறோம். எப்படி செய்யறோங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். அதுக்கு வந்து நான் அரை லிட்டர் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். அரை லிட்டர் எண்ணெயா? எதுக்கு? பொரிக்க வடைய வந்து பொரிச்சு எடுப்போம் இல்லையா, அதுக்கு பெரிய வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பில, ஒரு ஸ்பூன் பேர் என்ன, ஜீரகம் இல்ல சோம்பு, சோம்பு, பெருங்காயத்தூள், அது என்ன பச்சை மிளகாய் சொல்லவே இல்லை, பச்சை மிளகாய் ரெண்டு சொல்லிட்டேன், சின்ன சின்ன நறுக்குனது, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு தேவையான அளவு. எங்க காமி பாருங்க, டெய்லி இஞ்சி பூண்டை தான் அடிச்சு நவுத்தி எடுக்கிற. வடைக்கு வடைக்கு எவனாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவானா? போடுவாங்க. சரி ஓகே, என்னடி ஓகே, வடைக்கு யாராவது போடுவாங்க? வடைக்கா ஒரு 100 கடலை பருப்பை வந்து ஊற வச்சு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். எப்படி செய்யறேங்கறத பாக்கலாம். எல்லாம் சொன்னேன், என்ன வடை சொல்ல போற? அவங்க பாக்க போறாங்க, நம்ம திங்க போறோம். கறி கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சிருக்கோம். அத வந்து அடுப்புல குக்கர்லதான் செய்ய போறோம். குக்கர்ல அதை வச்சுப்போம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா மூணையும் போட்டுருவோம். இதெல்லாம் எடுக்கலையா? எலும்பெல்லாம் இருங்க, அது வேக வச்சு இப்ப நான் அதுதான் பண்ண போறேன். எலும்பு இல்லாம கறி வாங்கி, இல்லாம கறி வாங்கிக்கோங்க. மேக்சிமம் எலும்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு போட்டுறேன், ஒரு ஸ்பூன் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. நான் வந்து அரை ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. நான் வந்து அரை செம்பு ஊத்திக்கிறேன். ஊத்தியாச்சு. இத வந்து நல்லா வந்து ஒரு 4 விசில் விடணும். 4 விசில் விட்டோம்னா யார் விடணும்? அவங்களா? குக்கர் விடணும். குக்கர் விடணும். 4 விசில் குக்கர் விட்டதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாமே நல்லா வத்தி போயிடும். கறி நல்லா வேந்துடும் இல்லையா, அப்ப வந்து ஈஸியா நம்ம வந்து எலும்ப வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப வந்து அடுப்ப வந்து மூடி வெயிட் போட்டுருவோம். வெயிட் பண்ணணும். நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் வெயிட் பண்ணு. வெயிட் போட்டா, வெயிட் போட்டாச்சு. இப்ப வந்து நான் வந்து கடலை பருப்பு 100 எடுத்து வச்சேன்லையா, அதுல மட்டும் ஒரே ஒரு கையளவு எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லா பருப்பு சேர்த்தாச்சு. யார் கையில எடுத்து வச்சிருக்கா? அது தனியா வெச்சுக்கணும். அத வச்சிரணும். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம், பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏங்கப்பா இவ்வளவு பெருங்காயமா? அதுக்கப்புறம் வெங்காயம். எதுக்கு நான் இதுல போடுறேன் அப்படின்னா, ஜார் இருந்தா நீங்க ஜார்ல போட்டுக்கோங்க. எங்க வீட்டுல சின்ன ஜார் இல்லையா, அதனால நான் வந்து குட்டி குட்டியா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைக்கணும் இல்லையா. அதுக்காக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதான அரைக்கணும். கொரை கொரனா அரைக்கணும். வடைக்கு எப்படி பருப்பு வடைக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரிதான். ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்ப அந்த கறியை வேவரத்துக்கு 4 விசில் வரணும். இதை நீ இப்ப அரைக்க போற. இப்ப அதுக்குள்ள இதை அரைச்சிட்டு வந்துருவோம். இதுல இஞ்சி பூண்டு பேஸ்டா? இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் வெங்காயம் பருப்பு எல்லாம் அதுக்குள்ள 4 விசில் வந்துரும். நம்ம வந்து ரெண்டையும் எப்படி பண்ண போறோம்ன்றத பாக்கலாம். வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நான் வந்து அந்த இது வெங்காயம் பருப்பு எல்லாமே போட்டு தனியா அரைச்சேன் இல்லையா, அதோட வந்து உங்களுக்கு கறியும் கூட நீங்க வந்து ஒன்னா போட்டு அரைச்சுக்கோங்க. நான் வந்து கறி மசாலா எல்லாமே வந்து 4 விசில் விட்டு நல்லா மிக்சிங் பவுல்ல அரைச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க எல்லாமே போட்டு ஒன்னா அரைச்சுக்கணும்னாலும் அரைச்சிக்கலாம். நான் வந்து இப்ப எல்லாத்தையுமே போட்டு ஒன்னா மிக்ஸ் பண்ண போறேன். எல்லாமே போட்டு ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இந்த பருப்பு எடுத்து வைக்க சொன்னேன்ல, எதுக்குன்னா இதுல போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பருப்போட போட்டோம்னா நம்மளுக்கு அரைப்பட்டுரும். இது வந்து கொஞ்சம் குறை குறைப்பா கிடைக்காது. அதனால நல்லா இப்ப எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் வந்து வடசட்டில அத எண்ணெய் காய வச்சிட்டேன். காய வச்சாச்சா? நீங்களும் வீட்டுல வந்து சிக்கன் வடை செஞ்சு போட்டு செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வடை செஞ்சு சாப்பிடறதோட அந்த சிக்கன் வடை ரொம்பவே நல்லா இருக்கும். ஆமா, என்ன டெய்லி சிக்கனா பண்றோம் அப்படின்னு பாக்குறீங்களா? வீட்டுக்கு பக்கத்துல சிக்கன் கடை தான் இருக்கு. மளிகை கடையில போய் என்னத்த வாங்கிய நம்ம
சரி ஓகே நான் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி என் கையிலேயே வந்து தட்டி எடுத்துறேன் இப்போ நான் வந்து எண்ணெயில போடப்றேன் எதுக்குமே வந்து நீங்க தண்ணி ஊத்த தேவையே இல்ல எல்லாமே வந்து தண்ணி ஊத்தாம நல்லா கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கணும் கறியில நம்ம மேக்ஸிமம் வந்து ஈரம் இருக்கும் தண்ணி அரைச்சு வச்சனால சீ கழுவி வச்சனால ஈரம் இருக்கும் அதனால அது ஒண்ணும் தேவை இல்ல போறி போறி வடைய போடு என்ன காஞ்சிச்சு எங்களோடது ஏனா முன்னாடியே காய வச்சிட்டேன் ஓகே நான் வந்து இது ஏதோ போட்டு எடுத்துக்கோங்க சூப்பரா இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் எவ்வளவு கறி வாங்குன எத்தனை கிலோ நான் வந்து 1/2 கிலோ 1/2 கிலோ வாங்குறேன் அப்படியே பாத்தீங்களா கணக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்ன கிட்ட 1/2 கிலோ இங்க ரே எட்டி பாத்துக ஏய் 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 1/2 கிலோ கறி எவ்வளவு எனக்கு தெரியாதா நைஸா 1/2 கிலோ 1/2 கிலோ வாய் இது வந்து வீடியோ எடுக்க ஜாவ வாங்குனா நான் ஆட்டையே போட்டுறேன்னு சொல்றாரு நீங்க வாங்கி வந்து இப்ப மக்களே நான் சொல்லிட்டேன் அதுவும் செய்ய மாட்டறாங்க பாருங்க நண்பா இப்ப உங்க முன்னாடி தான் நைஸா கேக்கும் அதாவது மனசுல உள்ளது வந்து எவ்வளவு எவ்வளவு நைஸா கறி திடீர்னு 1/2 கிலோன்னு திடீர்னு வரும் 1/2 கிலோக்கு காசு வாங்கிட்டு போனா வாங்கிட்டு போயிட்டு 1/2 கிலோ எடுத்துட்டு எவ்வளவு இருக்குன்னு அவங்கள்ட்ட கேளு நீங்க கறி அந்த வீடியோல முன்னாடி பாத்துるீங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பா எவ்வளவு இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க உனக்கு ஆனா உனக்கு அடுத்த தடவை எட மிஷின் வீட்ல வாங்கி வச்சிரறது ஒரு வெயிட் மிஷின் எவ்வளவு வந்தா நீ வீட்டுக்குள்ள வந்தா கறி எவ்வளவு எட போட்டுட்டு தான் உன்ன உள்ள வருது கறி இல்ல எது வாங்குனாலும் தக்காளி வெங்காயம் எது வாங்குனாலும் 1/2 கிலோ தக்காளி வாங்க காசு வாங்கிட்டு போவா 1/2 கிலோ வாங்கிடுவா 1/2 கிலோ முட்டை வாங்கி போய் போய் முட்டை வாங்கி தின்றுவா இந்த இது முட்டை வாங்கி தின்றா நான் சின்னப்ல 5 ஸ்டார் வாங்கி தின்றுவா அந்த 5 ஸ்டார் 5 ஸ்டார் இந்த குர்குரே லேஸ் இதுவள மண்டி வாங்கி தின்றோம் ஆமா நீங்க பாத்தீங்க அவ்ளோலாம் நான் தின்னு என்ன மனுஷன்ங்கிற மாதிரி திங்கணும் சோறு திங்கணும் இட்லி திங்கணும் நீ ஐஸ்கிரீமா வண்டி தின்னா நைசா போய் நிசா வந்து என்ன வாங்கிட்டு போனா பால் பவுடர் விக்கும்ல அந்த கடைங்கல்ல பால் பவுடர் அந்த பால் பவுடர் வாங்கி 15 கடைக்கு போனா 15 பாக்கெட் பால் பவுடர் வாங்கி தின்னுட்டு வந்துருவா அங்கிட்டே நின்று அது வீட்டுக்கு வந்தா எல்லாம் கேப்பாங்க அப்படின்ட்டு அங்கேயே தின்னுட்டு வந்துருவா வழியில பைக்க வெளியிலே பாட்டி ஒண்ணா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் தட்டி யூஸ் பண்ணவனா நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்கல வீடியோல அப்புறம் மறுபடியும் பிளாஸ்டிக் தட்டி வாங்கலாம் நம்ம வந்து சில்வர் தட்டி என்ன வந்து சில்வர் தட்டல இந்த மாதிரி மொட்டதா இல்ல எல்லாமே வந்து சாப்பிற பிளேட்டா தான் இருக்கு அதனால தான் வந்து மேக்ஸிமம் நான் இந்த தட்டை எடுத்துக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு நான் அந்த மாதிரி சில்வர்ல வாங்கிட்டு நான் இத யூஸ் பண்ண மாட்டேன் ஓகே 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 நான் வந்து இது மட்டும் பிரவுன் ஆயிருச்சு ஏனா இது ஃபர்ஸ்ட் இல்ல போட்டேன் அதை எடுங்க அது எங்கடி அந்த இது இந்த இது முதல்ல இது எடுக்கிறது அப்புறம் அது வந்து இதுதான் உமனா குட்டி அது பெருசா இருக்கும் விட்டோம்னா எல்லாம் வந்து உடஞ்சிரும் வடை எப்படி இருக்கு பாருங்க சிக்கன் வடை சிக்கன் வடை சிக்கன் வாசனை நல்லா தூக்கு நல்லா வாசனை வருது சிக்கன் வாசனை சிக்கன் வாசனை தர்ணி தர்ணிஸ் இங்க பாருங்க தர்ணிஸ் என்ன பண்றான்னு காமிக்கிறேன் அப்ப என்னடி பண்ற தர்ணிஸுக்கு வந்து இது பொரிச்சு கொடுத்துருக்கா நிசா இந்த இது இது அப்பளம் இது உங்களுக்கு பிடிக்குமானு கீழே கமெண்ட் பண்ணுங்க அது இல்லாம இங்க தர்ணிஸ் இப்ப சாப்பிட்டது வந்து சாக்கோ போக்கோ என்ன தம்பி சாக்கோ போக்கோ இது என்னன்னா தர்ணிஸுக்கு வந்து இது வாங்கிட்டு வந்தோம் இது நுங்கு நுங்கு இதுக்குள்ள நுங்க வச்சு அவர் சப்பி சப்பி சாப்பிடுவாரு என்ன நிஷா வந்து பாப்பாக்கு வாங்கினது எதுக்காகன்னா பாப்பாக்கு வந்து இந்த திராட்சை எல்லாம் அப்படியே சாப்பிட தோலோட உள்ள போயிடும் இல்லையா பாப்பாவுக்கு அதனால அதுல வந்து சப்பி அந்த திராட்சையில உள்ள சாரு அந்த சலவெல்லாம் போறக்காக அத வாங்கினது இது வந்து எங்க வீட்ல இங்க பாருங்க இது வந்து நிசா வந்து வீட்லயே பழைய சோர்ல செஞ்ச வத்தல் அங்க தட்டி நிறைய இருக்கு அத எங்க எங்கடி இருக்கு அங்க இருக்கு பாருங்க ஆமா ஆமா இப்போ நான் இப்பதான் நான் தின்னுக்கிட்டு இருந்தேன் பழைய சோர்ல செஞ்ச வத்தல் நல்ல மொறுமொறுன்னு இருக்கு நாளைக்கு இது வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லுங்க பழைய சோர்ல எப்படி வத்தல் செய்யறதுன்னு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க வந்து பழைய சோர் கஞ்சி எல்லாம் சாப்பிடுவீங்க இல்ல பழைய குழம்பு முத நாள் வச்ச பழைய குழம்புலாம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குள்ள சாப்பிடுறது இந்த மாதிரி செஞ்சு இதோட தொட்டிக்கையோட சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சாப்பாடு சாப்பிடுவோம் சப்பையா இருக்கும் செம்மையா இருக்கும் அதுவும் இந்த மிளகு ஜீரகம் எல்லாம் இது வெங்காயம் எல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க வெங்காயம் சோறு பழைய சோறு உப்பு மிளகாய் மிளகாய் தூள் நீங்க வேணா சொல்லுங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு செஞ்சிருவோம் என்ன நிசா நாளைக்கு நான் கண்டிப்பா செய்யறேன் நாளைக்கு கண்டிப்பா பழைய அத்தல் செஞ்சிருவோம் நன்றி
நான் சொன்ன அளவு வச்சு கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் எதுமே இல்ல இதல கறுவாப்புல போட்டேன்னா நல்லா இருக்கும் கறுவாப்புல போட்டேன் பச்சை மிளகாய் போட்டேன் எல்லாமே போட்டேன் அப்படியே சிக்கனோட வாசனை சூப்பரா இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 10 15 வடை சுட்டுருக்கேன் அங்க இருக்கா இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படினா மணி கிட்டத்தட்ட மணி 4 மணி ஆகுது சாயங்காலம் ஆமா 4 மணி ஆகுது சாப்பாடு இப்பதான் வடிச்சிருக்கு சோர் வடிச்சிருக்கா ரசம் சாப்பாடு அதுக்கெல்லாம் செமையா இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா அந்த கறியோட வாசத்துக்கே அந்த ஒரு சட்டி கஞ்சிய வந்து நம்ம குடிச்சிடலாம் அந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் நீங்க கையில வச்சு தின்னுகிட்டே இருக்கு முடிச்சிருங்க போல சரி ஓகே குழந்தைங்க எல்லாம் ஈஸியா மின்னுதுமாங்க மிக்சில எல்லாம் போட்டு அடிச்சாச்சா கறி குழம்பு எல்லாம் ஊத்திட்டீங்க மாட்டாங்க நல்லா அந்த பருப்பு வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கு நல்லா கடிச்சு சாப்பிட சூப்பராவும் இருக்கும் குழந்தைங்க எல்லாம் சூப்பரா இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே நன்றி வாழ்க தமிழ் பாய் பாய் Bye-bye.